நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் ஒரு பண்ணையில் ஆண் கழுதை ஒன்றும் பெண் கழுதை ஒன்றும் வளர்ந்து வந்தன ஆண் கழுதை பகலில் கடுமையாக உழைக்கும் பண்ணைக்குள் கொண்டு செல்ல வேண்டிய சரக்குகளை முதுகில் சுமந்து செல்லும் மாலை தங்குமிடம் வந்ததும் அங்கு கிடக்கும் காய்ந்த புல்லை மேய்ந்து பசியாற்றிவிடும் கழுதை எந்த வேலையும் பார்ப்பதில்லை பசுமையாக கிடைக்கும் புல்லை தின்றுவிட்டு தொழுவத்தில் தூங்கி எழும் மிகவும் மகிழ்ச்சியாக வேலை பார்க்காமல் பொழுதை கழித்து வந்தது கழுதை ஒரு நாள் உழைத்த கலப்புடன் சோர்வாக ஆண் கழுதை வந்து சேர்ந்தது களைப்பின் மிகுதியால் வந்தவுடனே படுத்தும் விட்டது ஆண் கழுதையைப் பார்த்து பெண் கழுதை பரிதாபப்பட்டது உன்னை பார்க்கவே பாவமாக இருக்கிறது என கிண்டல் செஞ்சது என்ன செய்வது என் நிலை அப்படி உழைத்தால்தான் முதலாளி என்னை விடுவார் என்றது ஆண் கழுதை இதை கேட்டதும் பெண் கழுதை சிரித்தது ஏன் சிரிக்கிறாய் சிரிக்காமல் என்னை என்ன செய்ய சொல்கிறாய் நான் மட்டும் கஷ்டப்பட்டு வேலையா செய்கிறேன் ஆண் கழுதை அதை ஆச்சரியத்துடன் பார்த்தது ஆமாம் நானும் இதை பற்றி உன்னிடம் கேட்க வேண்டும் என்றுதான் நினைத்திருந்தேன் அதை முதலில் கூறு பண்ணையால் வந்து உன் கயிற்றினை அவிழ்த்து விட்டதும் உடனே நீ வேலை செய்ய போய்விடுவாய் நான் அப்படி போய்விட மாட்டேன் பிறகு என்ன செய்வாய் அப்படியே படுத்திருப்பேன் நான் எழவில்லை என்றதும் சாட்டையால் நன்கு என்னை அடிப்பார் பொறுத்து கொள்வேன் படுத்தும் கொள்வேன் பிறகு என்னை விட்டு விட்டு சென்று விடுவார் என்றது பெண் கழுதை இவ்வளவுதானா என்று ஆச்சரியமாக கேட்டது ஆண் கழுதை ஆமாம் நீயும் அதுபோல் சண்டித்தனம் செய்துவிடு உன்னையும் பண்ணையால் விட்டு விடுவான் ஆக நீ வேலை செய்ய தேவையில்லை என்று பெண் கழுதை ஆண் கழுதைக்கு அறிவுரை சொன்னது எல்லாம் நம் கையில்தான் உள்ளது என்றது பிறகு காலை பொழுது வேலைக்கு செல்லும் நேரம் பண்ணையால் வந்தான் வழக்கம் போல ஆண்கழுதையை பிடித்து கொண்டு செல்ல முற்பட்டான் இன்று ஆண்கழுதை படுத்து கொண்டு சண்டித்தனம் செய்தது பண்ணையால் சாட்டையை எடுத்து அடித்தும் பார்த்தான் ஆண்கழுதை எழுவதாய் தெரிவதில்லை பண்ணையால் பல விதங்களிலும் முயற்சி செய்து பாதிவி பார்த்துவிட்டு முதலாளியிடம் சென்றான் ஐயா இன்னைக்கு ஆண்கழுத எழுந்திருக்கவே இல்லை என்னும் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு சண்டித்தனம் செய்கிறது என்றான் சரி பரவாயில்லை இன்னைக்கு ஆண் கழுதைக்கு ஓய்வு கொடுத்து விடு தினமும் நன்றாக சாப்பிட்டு கொழுத்திருக்கும் அந்த பெண் கழுதை அடித்து இழுத்து போ என்று சொன்னார் பண்ணையாலும் வந்து ஆண்கழுதை சாப்பிட பசும்புள்ளை கொண்டு வந்து போட்டான் பிறகு கழுதையை இழுத்து சென்று விட்டு வேலையில் ஈடுபடுத்தினான் கெட்டதை சொல்லிக் கொடுக்க போய் தன்னுடைய பிழைப்பே போய்விட்டதை எண்ணி மிகவும் வருந்தியது கழுதை கெடுவான் கேடு நினைப்பான் அது பழைய மொழி கேடு நினைப்பவன் கெடுவான் இது புது மொழி அது இந்த கழுதைக்கு பொருந்தும் இது மட்டுமல்ல மனிதர்களிடத்திலும் சில பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள் மற்றவர்களுக்கு உபதேசம் என்ற பெயரில் தவறான விஷயங்களை சொல்லி கொடுத்து அவர்களை தேற்றுவதாக நினைத்து தவறு செய்து விடுகிறார்கள் அது பின்னால் அவர்களுக்கே பாதிப்பாக மாறிவிடுகிறது இந்த மாதிரி வந்து ஒரு அறிவுள்ள ஸ்டோரி உண்மையிலுமே வேறு லெவலாக இருக்குது இந்த ஸ்டோரியை பற்றின கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்